இதில் ஏன் நம்ம வந்து இன்றைக்கி முதலமைச்சர் அறிவித்தது வரவேற்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொழில் வந்து இந்த பணியில் ஈடுபடவர்களே தொழிலாளர் என வரையறுக்கப்படுவது இல்லை. அது மட்டுமல்ல, எவ்வளவு மணி நேரம் உழைக்கிறாங்க என்பது குறித்துனா எந்த இதுவும் யாரும் அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. வேலை நேரம் என்பது 12 மணி நேரம், 14 மணி நேரம். நீங்கள் வந்து சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஆட்கள் பல பேர் நீங்கள் பார்க்கலாம், விடியகால வந்து 5 மணிக்கு எழுந்து ஆரம்பித்தோன்னா நைட்டு 11 மணி வரைக்கும் வேலை செய்யக்கூடிய இளம் தொழிலால் உழைத்துட்ருக்காங்க. அது ஆட்டோ ஓட்டலாம், கார் ஓட்டலாம், சாப்பாடு கொடுக்கலாம், ஆர்டர் வர 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 அதுக்காக ஓடி 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 ஓடிக்கொண்டே இருக்குது. கிட்டத்தட்ட பட்டவர்த்தனமான உழைப்பு சுரண்டல் அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய இடம் வந்துடும்னா இந்த இந்த தொழிலில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயமா இருக்கின்றது தான் இதோடைய சீரியஸ்னுடைய இவ்வளோ முக்கியத்துவமாக இருக்கிறது. ஓகே, சமகாலத்தினுடைய முதலாளித்துவத்தோட அயோக்கியத்தனத்தை நம்ம வந்து இதில் புரிஞ்சுக்கொள்ள முடியும். நீங்கள் ஒரு கட்டகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 70கள் 80கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழிலாளி ஃபேக்ட்ரினால ஒரு நிரந்தர தொழிலாளி, வேலைக்கு போகிறவர் வேலை இல்லாதவர் அப்படின்னு ஒன்று இருந்தது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த தாராளமயமாக கொள்கை வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து நிரந்தர தொழிலாளி அதிகமாகவும் சில விஷயம் பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் ஒர்க்கர்னு சொல்லிட்டு அவங்கன்ற மாதிரி எண்ணிக்கை வந்தது. இன்னும் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அப்ரண்டிஸ்ஷிப் போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸு அப்படின்றது எண்ணிக்கை வந்து இப்போ என்னவாயிடுச்சுன்னா ஒரு ஃபேக்ட்ரியிலோ எந்த ஒரு நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா நிரந்தர தொழிலாளர் வந்து மிக சொற்ப எண்ணிக்கையிலும் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயர் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒப்பந்த பணியில் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயமாக மாறி போச்சு. அது அரசாங்க பொது அரசாங்க நிறுவனமாக இருக்கலாம், பொதுத்துறை நிறுவனமாக இருக்கலாம், தனியார் நிறுவனங்களாக இருக்கலாம். ஆக முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உழைப்பாளருடைய உழைப்பை மிக குறைந்த விலையில் அபகரிப்பதற்காக இந்த முதலாளித்துவ அமைப்பில் நடந்தேறக்கூடிய கொடும் பாதக செயல் தான் இது. முதலாளி வந்து அக்ரிகேட்டர் ஆகிட்டார், இந்த தொழிலாளி வந்து பார்ட்னர் ஆகிட்டார். நம்ம போயிட்டு யாருக்காரும் வந்து மக்களுக்கு வந்து நான் டிரைவர் ஓட்ட வரணும்னா அவங்க வந்து என்னென்னா அவங்க வந்து என்ன சர்வீஸ் ப்ரோ அவங்க மக்களுக்கு வந்து நான் வந்து சேவை செய்யக்கூடிய விஷயம். தமிழ்நாட்டில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கிக் ஒர்க்கர்ஸ் வந்து என்னென்னா சிஐடியோட அங்கீகரிக்கப்பட்ட அந்த யூனியன் வந்து மே மாதம் போராட்டம் நடத்தினாங்க, ஒரு 3 நாள் ஸ்ட்ரைக் நடத்தினாங்க. ஸ்ட்ரைக் நடத்தும்போது நான் தொழிலாளி தானே, எனவே தொழிலாளி சார்பாக வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுக்குறோம். ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்தவொடனே ஸ்ட்ரைக் நோட்டீஸ்லாம் அவன் ஒன்று என்ன பண்ணிட்டான், அந்த ஜிக் எக்கனாமி அந்த தொழில் ஆட்கள் மூலம் நாங்களாம் வந்து இதுக்கெல்லாம் உங்களை வர முடியாது, ஏன்னா வந்து நாங்கள் முதலாளியே கிடையாது, இவங்க வந்து தொழிலாளியே கிடையாது, நாங்களாம் பார்ட்னரு அப்படின்னு சொன்னோம். அப்போ சிஐடி கேட்டது, சரிப்பா பார்ட்னர் தானேப்பா, சரிப்பா உனக்கு எனக்கு போட்டு ஒப்பந்தம் கொடுப்பா, நான் ஒர்க் பண்ணுறேன்ல, எனக்கு பார்ட்னர்னா எவ்வளோ பர்சன்டேஜ், என்ன கமிஷன், என்ன விஷயம், அதோட டீட்டை கொடுனா ஒன்றும் கொடுக்கல. இந்த ஒரு பழமொழி சொல்லணும் தெரியுமா, சீனி சேர்க்கிற சித்தப்பா பேப்பரில் எழுதி நக்கப்பான்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் அது. அதாவது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு முதலாளி இருப்பார், ஒரு தொழிலாளி, அந்த உறவு கிடையாது. அதாவது எந்த வகையிலையாவது ஒரு வேலை செய்ய இருக்கக்கூடிய குறைந்தபட்ச சமூக பாதுகாப்பு கூட இல்லாமல் ஒட்ட ஒட்ட ரத்தம் ஒட்ட ஒட்ட சுரண்டக்கூடிய வேலை தான் இந்த ஜிக் எக்கனாமியில் இருக்கக்கூடிய இந்த வேலையில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான அம்சங்கள். இப்போ நீங்கள் பார்த்துன்னு வச்சிங்கன்னா ஒவ்வொரு இப்போ நீங்கள் ஒரு 8 மணி நேரத்துக்கு ஒரு வேலை இருக்குது, 10 மணி நேரம் செஞ்சால் ஓட்டி இருக்குது, 12 மணி நேரம். ஆனால் இங்கே நீங்கள் வந்து 16 மணி நேரம் வேலை செஞ்சாலும் நீங்கள் அதுக்கான கூடுதல் சம்பளம் வாங்க போகிறதே கிடையாது. சரி அது முடிஞ்சிட்டேன், இப்போ அடுத்த நாள் எனக்கு வேலை உத்தரவாதமாக அதுவும் கிடையாது. இப்போ சப்போஸ் கஸ்டமர் வந்து எனக்கு பாயிண்ட் கொடுக்கும்போது 5 பாயிண்ட் கீழே வந்துட்டு வச்சிங்களேன், அவன் அதை ஓட்டினா என்னோட பிளாக் பண்ணி விட்ருவான், பிளாக் பண்ணி முடிச்சுனா எனக்கு வேலை கிடையாது. அப்போது எத்தனை மணி எவ்வளோ மணி நேரம்னாலே நான் வேலை செய்ய வாங்குவது வேலை வாங்குவது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் எனக்கு வேலை இருக்குதா என்பதற்கு அதுக்கும் உத்தரவாதம் கிடையாது. சரி நடுவில் நான் ரோட்டில் போய் ஊறுறேன், ஆக்சிடென்ட் ஆகிறேன், எனக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டல் கூட்டும் போயிட்டு அதுக்கான எதுவும் கிடையாது. நடுத்தர நான் அடி விழுந்து கை கால உடஞ்சால் கூட பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய ஒரு ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு இளம் பெண்ணும் ஆனால் அடிப்பட்டால் கூட கேட்கறதுக்கு நாதி கிடையாது. அவன் சொந்த செலவில் அவன் உட்காந்து வாழ வேண்டிய சூழல் தான் தெருக்கப்பட்டிருக்கு. இன்னொரு புறம் நீங்கள் ஆட்டோ கார்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓலா ஆட்டோன்னு கூப்பிட்றோம் நம்ம, எப்போ ஓலா ஆட்டோவான்னு, எவன் ஆட்டோ அது, ஆட்டோ டிரைவரோட ஆட்டோ, அந்த டிரைவரும் சொல்லணும் நான் ஓலா ஆட்டோ சார்ன்ற, எப்போ அது ஓ ஆட்டோப்பா நீ ஓலா ஆட்டோ கிடையாது. ஓலா வந்துன்னா ஒரு சாஃப்ட்வேர் அவ்வளோதான், ஓலா முதல்ல கருப்பா வெள்ளையா சவப்பா பானா பெண்ணா யாருக்கும் தெரியாது. அவன் ஒரு ஆப்பை கையில் குத்து வச்சுக்கிறான், அவர் வந்து முன்னாடி மொபைல் வச்சுருக்காரு, சவாரி பிடிச்சி கொடுத்து புரோக்கர் வேலை தான் பார்க்குறான் அந்த முதலாளி, அவ்வளோதான் அவங்களோட வேலை அது. ஆனால் கடைசியில் சொந்தமாக ஆட்டோ ஓட்டுறவர் அவர் டியூல் எடுத்திருப்பார் ஆட்டோ, அவரே நம்ம என்ன சொல்கிறோம், ஓலா ஆட்டோன்றோம், ஊபர் ஆட்டோன்றோம், அந்த ஆப்பை வச்சு தொழிலாளியை சொல்லக்கூடியோம். ஆனால் நீங்கள் இவங்க ஓட்டக்கூடிய சவாரிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த சவாரி 40-45% பணம்னா அவங்க எரிபொருளுக்கே செலவாகும். இது தவிர்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதனால் மக்களுக்கு பலன் கிடச்சிருக்கா பார்த்தீங்கன்னா, இங்கே 100 ரூபாய்க்கு ஆட்டோ நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா 15 ரூபாயிலேருந்து 35 ரூபாய் வரைக்கும் கமிஷனாக போயிடும் ஓலா கூப்பிட்டுருக்கும். ஸோ 35% 100 ரூபாய் 35% கமிஷன் எடுக்கிறாங்க. இவங்களுக்கு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு எவ்வளோ காசு போதும் அது மட்டும் தான் வரும்,
அப்போது சவாரியில் பயணம் பண்ணக்கூடிய மக்களுக்கும் அது பலன் அளிக்கல, ஆட்டோ ஓட்டக்கூடிய ஓட்டுநருக்கும் லாபம் இல்லை, ஆனால் எதுவுமே இல்லாமல் நோவாமல் நோன்பு கும்புறான் பாருங்கள் அந்த முதலில் அக்ரிகேட்டர் சொல்லக்கூடிய அயோக்கியர்கள், அவர்கள் வந்து கொள்ளை லாபம் அடிக்கக்கூடிய வகை தான் இங்கே இருக்கிறது. எனவே இந்த பேர் வந்து இருக்கிறதுனால வந்து என்னன்னா எந்த பிரயோஜனம் இல்லை, சுரண்டல் வந்து கடுமையாக மாறி இருக்கு என்பதுடைய வெளிப்பாடு தான்.